இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே உள்ள போர்ட்டுகல்லாம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்பெஷலை தான் பார்க்க போகிறோம. இப்போ இதான் இங்கே உள்ள பார்க்கிங்கு, இது வந்து எங்களுக்கு உள்ள ஒரு பார்க்கிங்கு. இது வந்து வேறு பக்கம் பெரிய பார்க்கிங் இருக்குது, இது சின்ன பார்க்கிங் தான், வேறு பக்கம் பெரிய பார்க்கிங் இருக்குது. அந்த தெரியுது பாருங்க போட்டுக்கெல்லாம், அதான் பெரிய பார்க்கிங். அந்த தெரியுதா ஒரு டவர் மாதிரி, அந்த டவர் தான் கடலில் தெரியும். டவரை பார்த்து நாங்கள் வந்துடுவோம். பெரும்பாலும் அதாக யாரும் கவனிக்க மாட்டாங்க, எல்லோரும் ராடார் சிபிஎஸை பார்த்து அதில் தான் வருவாங்க. போட்டுக்கெல்லாம் எல்லாம் தொழிலுக்கு போகாமல் கிடக்கு. ஒரு மூணு நாளைக்கு காற்று, காற்றுன்னா சுமார்னு சொல்லுவாங்க இங்கே அந்த காற்று. இப்போ வாங்க அந்த ஸ்பெஷலை என்னென்னு பார்ப்போம் போட்டில் போய். இதுதான் அந்த ஸ்பெஷலு, பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னடா நீளமாக ஒரு பைப்பு தான் இருக்குது, இதை ஸ்பெஷல் சொல்கிறானே அப்போல்லாம் நினைக்காதையே. இது வந்துக்கிட்டு ஆண்டனா கீழே இருக்கும் பாருங்க, அந்த இது அந்த இருக்கா பெட்டி மாதிரி, அதுதான் இதுக்குள்ளே. இது வந்து சிபிஎஸ் இது மாதிரி, இதுக்கு வந்து தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நம்ம வந்துக்கிட்டு போட்டு வந்துக்கிட்டு மூவ் ஆகி போகும்போது அவங்களுக்கு அங்கே தெரியும், சிஸ்டத்தில் அங்கே காட்டும் இந்த நபர் போட்டு மூவ் ஆகி கடலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தெரியும். இது சுவிட்சு போடாமல் இருக்குது, சுவிட்சு போட்டோம்னா அதில் லைட் எரியும், அது லைட் எரிஞ்சோம்னா நம்ம அப்புறம் நினச்சிக்க வேண்டிய சரி சால்வில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து சுவிட்சு வந்துக்கிட்டு ஆஃபில் இருக்குது, மெயின் ஆஃபில் இருக்குது, அதனால் அது வந்துட்டு ஒர்க் ஆகலை. அது வந்துக்கிட்டு பவர் சப்ளை வந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தொழிலுக்கு போயிடுறோம், தொழிலுக்கு போனால் வந்துக்கிட்டு அங்கே ஏதாச்சும் இன்ஜினு கோளார் ஆயிரும், இல்லைண்டா பெட்ரோல் இதாயிரும், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இதாயிரும். அந்த டைமில் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு அடுத்த போட்டுக்கு வந்துட்டு நம்ம மொபைலில் டவர் இருந்துச்சுன்னா வந்துக்கிட்டு நம்ம போன் அடித்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்கலாம். டவர் இல்லாத பட்சத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் வந்துக்கிட்டு இந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது வந்துக்கிட்டு அங்கே ஆஃபீஸுக்கு போயிடும், நம்ம வந்து போட்டு இதாக போவோம் அங்கே போயிடும். அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? தெரியவும் இந்த இருக்கு பாருங்க, அந்த பட்டணம், இந்த பட்டணம் வந்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கடலில் இந்த பட்டணம் ஒரு அஞ்சு டைமோ ஒரு பத்து டைமோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அவங்களுக்கு அந்த அலர்ட் ஆகி போயிடும். அந்த அலர்ட் ஆகி போனவொடனே அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க எத்தனை நம்பர் போட்டு இந்த லொக்கேஷனில் இருக்குது, ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு கோஸ்ட் கார்டுக்கு அலர்ட் பண்ணிடுவாங்க. அலர்ட் பண்ணிட்டு அவங்க லொக்கேஷன் எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க வந்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான ஹெல்ப்பை அவங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து கரையிலேருந்து பார்க்கிங்கில் இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணாமலாம் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து பார்க்கிங்கிலேருந்து ப்ரெஸ் பண்ணுறாங்க, தெரியாமல் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அதனால் வரமாட்டாங்க. இதுவே கடலில் இருந்து சொன்னால் வந்துக்கிட்டு அவங்க உடனே எங்கே இருந்தாலும் சரி வந்துடுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம். இது இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஊரெலாம் வந்துக்கிட்டு எவ்வளோ ஒரு எமர்ஜென்சிலாம் தேவைப்படுது, இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த ஆண்டனா தான் அதுக்குள்ளே ஆண்டனா, இந்த தெரியுதா நீளமாக பைப் மாதிரி, இதுதான் அதுக்குள்ளே ஆண்டனா. அந்த சேட்டலைட் இதை காட்டுறது, இதை பார்த்து அவங்க வருவாங்க. இது வந்துக்கிட்டு பொதுவாக வந்துக்கிட்டு சின்ன போட்டு பெரிய போட்டு தான் வைக்கணும் கிடையாது. மொத்தத்தில் இங்கே வந்துட்டு எல்லா போட்லேயுமே சரி, எல்லா போட்டு சின்ன போட்டாக இருந்தாலும் சரி, பெரிய போட்டாக இருந்தாலும் சரி, பெரிய லாஞ்சாக இருந்தாலும் சரி, கப்பலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது வந்துக்கிட்டு வச்சுருக்கணும். இது வந்துக்கிட்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெலீவ் பண்ணிட்டே இருக்கணும்.
நம்ம அங்கே போகலையே வந்துக்கிட்டு தொழிலுக்கு போகலையே வந்துக்கிட்டு இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நம்ம நம்ம ஒரு டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு போகும்ல, அந்த மாதிரி டோக்கன் ஆஃபீஸ் மாதிரி இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நம்ம அந்த ஆஃபீஸில் போய் நம்ம அங்கே டோக்கன் வாங்க போகும்போது அவங்க செக் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அது ஒர்க் ஆனால் தான், அதில் லைட் எரிஞ்சு ஒர்க் ஆனால் தான் நம்ம தொழிலுக்கு விடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் வந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த இது ஒர்க் ஆகலை, நீங்கள் கலந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அப்புறம் திரும்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னு சொன்னால் அப்போ ஆஃபீஸில் தான் வந்து அவங்க ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துருவாங்க. இதுதான் இங்கே உள்ள போட்டில் ஒரு ஸ்பெஷலு. இதனால தான் வந்துக்கிட்டு போட்டுகள்லாம் வந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் இருந்தாலும் இதாக போவாங்க. அது குறிப்பிட்ட தூரம் இருக்குது, இந்த பாட்டர் தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம தெரியும், நம்ம அந்த பாட்டர் தாண்டியுமே போயிட்டாலே வந்துக்கிட்டு அவங்களுக்கு அலர்ட் பண்ணிடுவாங்களா. அலர்ட் தெரிஞ்சவொன்னே அவங்களே வந்துடுவாங்க, இந்த பாட்டர் தாண்டி நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து வான் பண்ணுவாங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி வந்துட வேண்டியதான். இது வந்துக்கிட்டு எங்கள் ஏரியாவில் தான் அந்த இது இருக்குது. இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கனால வந்துக்கிட்டு எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. பக்கத்தில் ஜுமேரா அஞ்சும்பாங்க, ஜுமேரா ஆறும்பாங்க, பாம் ஜுமேராம்பாங்க. இந்த ஏரியாக்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த பெரிய பெரிய நம்ம போன உடையோட பார்த்தோம்ல பெரிய பெரிய போட்டுங்கள்லாம், அந்த போட்டுங்கள்லாம் அங்கேருந்து தான் வருவாங்க. வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப போயிடுவாங்க.